நாளொரு சிந்தனை. இன்பமும் துன்பமும். இரும்பு என்றாலே துடுப்பிடிக்கத்தான் செய்யும், மரம் என்றாலே கரையான் அரிக்கத்தானே செய்யும். அதுபோல தாங்க வாழ்க்கையும். வாழ்க்கை என்றாலே இன்பமும் துன்பமும் இரண்டரை கலந்து தான் இருக்கும். ரெண்டையும் பிரிக்க முடியாது. சக்கரம் போல சுழன்று மாறி மாறி வருவது தான் வாழ்க்கை என்ற சூட்சமம் தெரிந்து கொண்டோம்னா நமக்கு துன்பமே வராது. நம்ம துன்பம் நம்மளை துரத்தாது. ஞானி ஒருவர்கிட்ட குடும்ப வாழ்க்கையை மேற்கொண்ட ஒருத்தர் போய் கேட்குறாரு, நான் ஞானம் பெறணும் குருவே, சிறந்த ஞானம் எதுவோ அதை எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த ஞானி புரிஞ்சுக்கிட்டார், இவர்கிட்ட அறிவுரை சொல்லி புரிய வைக்க முடியாது ஞானத்தை, இவரை ஏதாவது செயல் மூலம்தான் செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். உடனே சொல்கிறாரு, நீ தினமும் உன் வீட்டுக்கு முன்னால் திண்ணையில் காலையிலையும் மாலையிலையும் உக்காந்து அங்கே சலவை தொழிலாளி கழுதையில் பொதிகளை சுமத்தி ஏற்றிட்டு வருவார். காலையிலே ஏற்றி வரவும் பாரு, மாலையில் ஏற்றி வரவும் பாரு, அந்த நேரத்தில் நல்லா கவனி அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி மறுநாள் காலையில் பார்க்குறாரு, சாயந்தரமும் பார்க்குறாரு. காலையில் பார்க்குறப்ப அழுக்கு பொதிகளை கழுதை சுமந்துக்கிட்டு போகுது, மாலையிலையும் போகிறப்ப சலவை செய்த நல்ல துணிகளை ஏற்றிட்டு போகுது. மறுநாள் வர்றாரு ஞானிக்கிட்ட அவர், ஞானி அவர்களே, நீங்கள் சொன்னது மாதிரியே நான் காலையிலையும் மாலையிலையும் கழுத போனதையும் பார்த்தேன், வந்ததையும் பார்த்தேன், ஆனால் ஞானம் பற்றி எதுவுமே எனக்கு தெரியலையே அப்படிங்கிறார். அப்போ ஞானி சொல்கிறாரு, அன்பனே, காலையில் கழுதைகள் அழுக்கு துணியை சுமந்து சென்றுச்சு. அப்போ ஐயோ அழுக்கு துணியை சுமக்குறோம் அப்படின்னு அதுக்கு துன்பம் இல்லை. மாலையில் அதே போல் சலவை செய்த சுத்தமான துணியை சுமக்குறோம் அப்படின்னு அதுக்கு இன்பம் இல்லை. துன்பம் வரும்போது அதிக துன்பமின்மையும் இன்பம் வரும்போது அதிக மகிழ்ச்சி இல்லாமலும் இன்பம் துன்பம் இரண்டையும் நடுநிலையான மனதுடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்தி அந்த கழுதைகள் மூலம் தரும் ஞானம் அப்படின்னு சொன்னார் ஞானி. ஆம் நண்பர்களே, இன்பமும் துன்பமும் நம் இடையே தங்கி விடுவதல்ல. இன்பம் வரும்போது மனசு மகிழ்ச்சி அடைகிறது, ஆனால் துன்பம் வரும்போது நம் இதயம் அதை ஏற்க மறுக்கிறது. இன்பம் வரும் வேளையில் நாம் அதை வரவேற்பதைப் போல துன்பத்தையும் நாம் வரவேற்க வேண்டும். அப்போதுதான் நம் இதயம் இரண்டையும் சரிசமமாக ஏற்றுக்கொள்ளும். அப்போ நீங்கள் தயாரா இன்பத்தையும் துன்பத்தையும் வரவேற்கிறதுக்கு ஒரே மாதிரி? முயற்சி செய்யுங்க, உங்களால் முடியும். இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக வரவேற்க